வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, பித்தப்பையில் வருகின்ற பாலிப், கால்படர் பாலிப் அப்படிங்கிறது. பித்தப்பை கற்களை பற்றி நம்ம பல வீடியோக்களை பார்த்துட்டோம், அதோட பிரச்சனை என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். இந்த பாலிப்போட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிப்புங்கிறது என்னென்னா, முதல்ல வந்து ஜென்ரலாக பார்த்துக்கலாம். பாலிப்புங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் செல்ஸ், திசுக்கள், ஒரு அப்நார்மலாக ஒரு திசுக்கள் வந்து ஒரு கட்டி மாதிரி ஒரு இடத்துல வர்றது, ஒரு மறு மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பாலிப்புங்கிறது. அது ரொம்ப கூர்ந்து நமக்கு நேரில் கண்ணில் பார்த்தோம்னா ஒரு குட்டியோன்னு ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து அப்நார்மல் செல்ஸ், அதுதான் அதோட மெயின். இது வந்து பித்தப்பையில் வரும். நம்ம பார்த்துருக்கோம், கோலனில் வர்றது பார்த்துருக்கோம், பெருங்குடலில் வர்றதெல்லாம் கோலன் பாலிப்புலாம் பார்த்துருக்கோம். அதெல்லாமே வர்றது இந்த பித்தப்பை பாலிப்பு. ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு ஆம்பளை பொம்பளை யாருக்குன்னா வரலாம். அதுமாதிரி ஒரு 6% அந்த ஆட்களுக்கு வந்து இதுமாரி வரலாம். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு அப்நார்மல் செல்ஸ், ஒரு கட்டி மாதிரி குட்டியாக வருது அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் பயம் வந்து அது கட்டி வந்து ஏதாவது கேன்சராக மாறிடுங்கிறது தான் பயம். பட் ஆக்சுவலி என்னென்னா, 95% கண்டிப்பாக அது வந்து நான் கேன்சரஸ், அதாவது பினைன், அதாவது கேன்சர் இல்லாமல் சாதாரண ஒரு பாலிப்பு, ஒரு திசு மறு மாதிரி தான் இருக்கும். மிச்சம் 5% தான் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயுமே அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பித்தப்பை கற்களில் வந்து நம்ம சைஸ்லாம் பார்க்க மாட்டோம், ரொம்ப கல்னா கல் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் இந்த பாலிப்பில் மட்டும் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 10 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் 1 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த அது கேன்சராக மாறதுக்கு 5% வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். பட் இது ஜென்ரலாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 5 மில்லிமீட்டர், அதாவது 1/2 சென்டிமீட்டருக்கு கீழே, 1/2 சென்டிமீட்டர், 5 மில்லிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர், அப்புறம் 10 மில்லிமீட்டருக்கு மேலே ஒரு பாலிப் இல்லை மல்டிபிள் பாலிப். ஸோ இதை அப்படி வச்சுக்கணும். ஸோ 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக அதை பார்த்தா எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் செக்அப் போயிருந்தேன், சும்மா ஏதோ வேறு ஏதோ ஒரு இதுக்கு போயிருந்தேன், அப்போ ஸ்கேன் பண்ணாங்க, அப்போ பாலிப் இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப மோசமாக இருந்தால் சிலருக்கு வந்து பித்தப்பை ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். பட் ஜென்ரலாக இது வந்து ஏதோ ஒரு ஸ்கேனுக்கு போனேன், அப்போ இது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்காது, 1/2 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து சைஸ் பெருசாகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம், அதனால் ஒரு அல்ட்ராசவுண்ட் மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க அப்படிம்பாங்க. இதே இது 5 சென்டிமீட்டர்லேருந்து 5 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டர், அதாவது 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் அந்த சைஸில் இருந்ததுன்னா, எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்கேன் பண்ணிக்கோங்க, பண்ணி அது வளருதா என்னன்னு பார்க்கணும். பட் இதே இது 1 சென்டிமீட்டருக்கு மேலே, அதாவது 10 மில்லிமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இதே மாதிரி இந்த 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் இதில் வேகமாக வளருது, 5 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டருக்கு வேகமாக போயிடுச்சு, இல்லை ஒரு பாலிப் இருந்தது மல்டிபிள் பாலிப், நிறையா பாலிப்பாக மாறிடுச்சு, அது மேலாம் இருந்தாலும் அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து இது தவிர இப்போ வீட்டில் வந்து வேறு எதுக்காவது குடல் சம்மந்தமாக இல்லை வயிற்று சம்மந்தமாக ஏதாவது கேன்சர்லாம் இருக்குது, இல்லை எனக்கு இது கேன்சர் வருமா அப்படிலாம் பயந்தாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாரையும் வந்து நீங்கள் மாக்காமல் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுங்கள், 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து இன்னும் எக்ஸாம் ரிசல்ட் வரமே இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு நடைமுறைக்கு எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக சொல்கிறோம் பாலிப்புன்னு வந்துடுச்சா கொஞ்சம் பயம் இருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த நாலேஜ்லாம் நிறைய வச்சுக்கிட்டு பார்த்துட்டு கேன்சர் ஆகிரும் அதாயிரும் பயப்படுற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க அப்படிலாம் இருந்ததுன்னா, பேசாமல் பித்தப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வெளியே போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னோடது எப்படி எப்படி சொல்லணும்னா, 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் ஓகே, இல்லையா 5 மில்லிமீட்டருக்கு மேலே போயிடுச்சு மல்டிபிளாக இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே தேவை பித்தப்பையும் அதோட சேர்த்து வெளியே எடுத்து போடுறதான். அது மட்டும் இல்லை, பித்தப்பையை எடுத்து நம்ம வெளியே போடும் எடுத்து ஆப்ரேட் பண்ணி எடுத்த பிறகு அதை வந்து பயாப்சி பண்ணி பார்ப்போம். அதில் ஒன்றும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது. ஜென்ரலாக இது சிம்டம்ஸ் வந்து இந்த பாலிப் வந்துங்கிறது ரொம்ப எதுவும் கொடுக்காது. பட் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை கண்டுக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ சொன்ன மாதிரி 5 மில்லிமீட்டர் வரைக்கும், 5 மில்லிமீட்டருக்கு மேலே, 10 மில்லிமீட்டருக்கு வேணால்
டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணி பித்தப்பையோட அந்த பாலிப்பை எடுத்து வெளிப்போட்டு பயாப்சி பண்ணோம். 5 to 10 இருந்தது அப்படின்னா பயமாக இருக்குது அப்படின்னாலும் இப்போவும் நாங்கள் சொல்லிடுவோம். இப்போவே நான் சொல்கிறேன், சும்மா சும்மா 6 months பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது பெருசான ஆப்ரேட் பண்ணிடுங்க. 5 mm கீழே இருக்குது அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு பண்ணுற மாதிரி வரலாம். அப்படி இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு பயப்படாமல் இருந்துக்கலாம். இல்லை எனக்கு அதுவும் பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு. வணக்கம்.